என்ன டாக்டர், அருமையான கனவு கெடுத்து விட்டீங்களே. அப்படி என்ன சார் அருமையான கனவு? Can you tell me? வேற என்ன, என் பேத்தியும் காந்தனும் காதல் கீதம் பாடுற மாதிரி கனவு கண்ண. சார் நடுவில் ஊசியை குத்தி கெடுத்து விட்டீங்க. ஏன் டாக்டர் எனக்கு ஊசி குத்துறீங்க? நான் குணமாய் ஒரு வாரம் ஆகுது, சும்மா சாமலா தான் ஆக்ட் பண்ணிருக்கேன், இல்லைன்னா அவ கல்யாணம் பண்ணி மாட்டான். இன்னும் ரெண்டு ஊசி தான் பாக்கி இருக்கு, அதையும் கண்டினியூ பண்ணிடுவோம். அது மட்டும் இல்ல, நீங்க இங்க வர்றதையும் கண்டினியூ பண்ணுங்க, அப்பதான் சாமரா எனக்கு இன்னும் வியாதி இருக்குன்னு நம்புவா. அதாவது நான் நடத்துற நாடகத்துல உங்களுக்கு ஒரு வேஷம் கொடுத்துருக்கேன், ஒழுங்கா ஆக்ட் பண்ணுங்க. நாடகம் என்ன சார், நீங்க சினிமாவே எடுங்க, நான் அதுல ஆக்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். பட் நல்ல கேரக்டரா கொடுக்கணும், அவ்வளவுதான். சினிமா என்ன, எனக்கும் ஒரு சான்ஸ். அப்போ 70 mm தான் எடுக்கணும், எடுக்கும்போது சொல்றேன். காதலும் இல்ல மோதலும் இல்ல, எல்லா வெறும் நடிப்பு, அப்படி இப்படி நீ எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு போதும். உங்க யோசனை நான் போய் சொன்னேன் தாத்தாக்கு, இப்ப தெரிஞ்சா அவ்வளவுதான். எப்பவோ தெரியத்தானே போகுது, அந்த உண்மை இப்பவே சொல்லிட்டா? உண்மை எப்ப சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எங்கிறது அம்மா, உங்க ரெண்டு பேரையும் ஐயா கூப்பிடுறாரு. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போறேன். இல்லைங்க, வாங்க பாப்பா. காந்தன் உட்கார்ந்து சேர்ந்து உட்கார். ஊடல் இதே மாதிரிதான் சாம்லாவோட பாட்டி, அதாவது என் வைஃப் என் கூட அடிக்கடி சண்டை போடணும்னு ரொம்ப பிரியப்படுவா. பாட்டி மாதிரியே பேசி வந்துட்டா.